இந்தியாவில் ரோட்டரியை சார்ந்த அன்பர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், பெரியோர்கள், ரோட்டேரியன்ஸ், அனைத்து நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களுக்கும் இந்த ஆனந்த திருவிழாவின் ஆனந்தமான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதலில் கூறிக்கொள்கிறேன். வாழ்க்கை என்பது பல்வேறு சுவைகளின் கூட்டு, அது இதுதான் என்று சொல்ல முடியாது. அழுகையில் தான் பிறந்தோம், நாம் பிறந்த பொழுது அழுகுதான், ஆனால் வீட்டில் பலருக்கு அது ஆனந்தம். காலங்கள் போக 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 நாம் பல்வேறு சுவைகளை உணர்கிறோம். உண்பான் சுவை என்று சொல்லுவான் வாழ்க்கையில். இந்த 9 வகையான சுவைகளில் எவற்றையெல்லாம் நாம் அனுபவித்திருக்கிறோம், ஏராளமான உணர்ச்சிகள். ஒரு நேரம் கலகலப்பான மகிழ்ச்சி நமக்கு இருந்திருக்கும், ஒரு நேரம் மூடாயிட்டான் பையன், எசாமே உட்கார்ந்துருக்கான், என்னடா அப்படின்னு கேட்டாலும் ஒன்றும் செய்தி வரல. எப்போதோ ஒரு நேரம் கோபப்படுறான், ஒரு நேரம் அழுகிறான், ஒரு நேரம் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிக்கிறான், சிலர் கேலி பண்றான். எத்தனை எத்தனை வகையான உணர்வுகளின் தொகுப்பு இந்த மானுடம். இந்த பெட்டிக்குள்ளதான் அத்தனை இருக்கு. மனிதன் அத்தனை வகை சுவைகளையும் உள்ளுக்குள்ள அடக்கி இருக்கிறான். எதை எப்போது எடுப்பான், எப்பொழுது கொடுப்பான்னு சொல்ல முடியாது. அந்த ஆனந்தத்தை பெறுவதிலே நமக்கு எல்லாருக்கும் ஆசை உண்டு. வாழ்க்கையில் ஆனந்தம் இருக்கணும், அது பெற வேண்டும், அதை நாம் அடைவதிலே நமக்கு மிகப்பெரிய ஆசை உண்டு. எல்லா வாழ்க்கை ஓட்டமும் அதை நோக்கிய ஓட்டம்தான். ரொம்ப ஆனந்தமா இருக்கணுங்க. கார் வாங்கின அன்னைக்கு இருக்கிற ஆனந்தம், ஆனா நம்ம ரோட்ல போற போது இருக்கிற வருத்தம். திடீர்னு ஒருத்தர் நம்ம வண்டியை நிறுத்தி இருக்கிறோம்னு தெரிஞ்சே வந்து முட்டுறான், அந்த நேரம் நம்ம ஆனந்தம் பூரா கலந்து கலந்து கீழே போயிருது. ஆனாலும் ஆனந்தம் தொடர்ந்து இருக்கணும். தொடர்ந்து இருக்க வேண்டிய இந்த ஆனந்தத்தை பல வகைகளில் பெறலாம், ஏராளமான வழிகள் இருக்கு அதுக்கு பெறுவதற்கு. படிக்கிற காலத்தில் நிறைய மதிப்பெண் வாங்கின போது எத்தனை ஆனந்தம் நமக்கு. பல்வேறு போட்டிகளில் கலந்த போது, முதல் பரிசு பெற்ற போது எத்தனை ஆனந்தம் நமக்கு. நல்ல வேலை கிடைச்சிருச்சு, ஆனந்தம்தான். நாம் நினைச்ச மாதிரி நமக்குன்னு ஒரு மனைவி, ஒரு கணவன், நினைச்ச மாதிரி ஆனந்தம். இது எல்லாம் பல்வேறு வகைகளில் ஆனந்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ரெண்டு இடத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். ஒன்று, உள்ளபடியே நமக்கு ஆனந்தம் வாழ்க்கையில் பெறுவதிலா இல்லை தருவதிலா. நாம் ஒன்றை மற்றவரிடமிருந்து பெறுவதில் ஆனந்தம் நமக்கு அதிகம் வருகிறதா, இல்லை நாம் மற்றவருக்கு ஒன்றை தருவதிலே நமக்கு ஆனந்தம் வருதா, எதில் ஆனந்தம் மிகுதியாக இருக்கிறது? இதுதான் சுருக்கமான வேலை. என்ன நமக்கு இருக்கிற நேரமும் அப்படி 4:30 உள்ள முடிச்சிடணும்.
இல்லைனா அவங்கவுங்க கலந்து போய் ஊர் கிளம்பிடுவாங்க. நீங்கள் நடத்திடுங்க, முடிவை நாங்கள் பின்னாடி கேட்டுக்கிறோம் அப்படின்னு. அதனால் இப்போ நம்ம சுருக்கமாக முடிக்கிறது அப்படின்னா, உள்ளபடியே வாழ்க்கையில் ஆனந்தம். இந்த பக்கத்தில் மூணு பேர் இருக்காங்க, என் தம்பி பேராசிரியர் ராஜாராம், நல்ல பேச்சாளர். அவர் சொல்கிறாரு, மாதம் மாதம் வேலை செஞ்சு சம்பளம் வாங்குகிற அன்னைக்கு இருக்கிற சந்தோஷம், நாம் பெறுகிற பொழுது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கே, வேறு என்னைக்காவது அது வந்திருக்கா? அதை விட இந்த தடவை எங்களுக்கு 2%, அது ஒரு 14 மாதத்துக்கு அரியர்ஸ் வேற வந்துச்சு. உள்ளபடி இந்த தடவை ஆனந்தம் இப்பந்தான். ஆனந்தம் அப்படி கொடி கட்டி பறக்குது. அதனால் அவர் சொல்கிறாரு, வாங்குவதில் தான், பெறுவதில் தான், அதில் தான் இங்கே உண்மையான ஆனந்தம். சும்மா வெட்டிய தருவதில் எப்படிங்க இருக்கும் சொல்லுவாங்க. பெறுவதில் தான் ஆனந்தம். அவரோடு சேர்ந்து அந்த பக்கம் இருக்கார் பாருங்கள், கவிஞர் சேஷாத்ரி, சென்னையிலேருந்து வந்திருக்காரு. நல்ல கவிதை எழுதுவார் அவர். அவங்க தொடங்குறாங்களா? ஆ சரி, தருவது தொடங்குதா? சரி, நீங்கள் தொடங்குறீங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வாங்கிறது இருக்கட்டும், நான் வாங்கி வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறாரு பாருங்கள், அவங்க வீட்டம்மா அதை வாங்கின உடனேயே அந்த அம்மாவுக்கு இருக்கிற ஆனந்தம். அவர் சொல்கிறாரு, அன்னைக்கு தான் என் நல்ல சாப்பாடே வீட்டில் கிடைக்கிதுன்றார். நல்ல சாப்பாடு அன்னைக்கு தான். அவர் கொஞ்சம் அப்படின்னா கூட, பார்த்துங்க உங்களை வச்சு தான் நாங்கள் இருக்கோம். அவருக்கு இருக்கிற ஆனந்தம் சொல்கிறாரு, அன்னைக்கு நாம் நம்ம கொண்டு வந்ததை அவர்கள் பெறுகிற பொழுது ஏற்பட்டிருக்கிற அந்த மகிழ்ச்சி இருக்க சொல்லி மாளாதுன்றார். ராஜா சொல்ல வேண்டாம், முடிவாகவே இருக்காரு. என்னையா தர்றது தர்றதுன்னு தர முடியுமா? ஒரு ஃபீஸு கட்டுற அன்னைக்கு எத்தனை அழுக அழுதுருக்கோம், தர்றதானே அது. பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்த ஸ்கூலில் பையனுக்கு, அவர் அங்கே போன உடனே ஒரு பெரிய இவ்வளோ நீளம் வாழோட்டமான ஒரு பட்டியலே கொடுத்துருக்காங்க பள்ளிக்கூடத்தில். அவ்வளவு கணக்கு போட்டு டக்க டக்கா டக்க டக்கா டக்க டக்கான்னு போட்டு கீழே 80,500 ரூபான்னு போட்டிருக்கு. அதை 80,500 ரூபான்றதை பார்க்கும்போதே பாதி உயிர் போயிடுது. அப்புறம் கெட்டுற போது எப்படி இருக்கும்? அதெல்லாம் இல்லையா, பெறுகிற பொழுது இருக்கிறது தான் மகிழ்ச்சி. ராஜா இந்த பக்கம் தாய்மார் 2 பேர் இருக்காங்க. அவங்க முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி. அவங்க சொல்கிறாங்க, என்னங்க சொல்கிறீங்க? அவங்க வீட்டுக்காரருக்கு சமைச்சு அப்படி வைப்பாங்களாம். இவங்க தருகிற பொழுது இவங்களுக்கு ஆனந்தம் தாளாதான். ஏன் அதை தொட்டு அப்படி வாயில் வச்சதுமே அந்த மனுஷன், என்னமோ என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு அவர் சொல்லுவார் பாருங்க, அதில் ஒரு ஆனந்தம். அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, தருவதில் தான் ஆனந்தன்றாங்க இவங்க. நடுவில் தம்பி சண்முகம், அவர் இந்த 7th சேனல் நியூஸ், 7th சேனல் நியூஸ் 7 இருக்கே அதில் இருக்கார். அதில் மட்டுமா இருக்கார், அமேசான் காடுகளையும் அழிச்சு விட்டார். ஆமாம், அமேசான் காடுகளில்
இந்த தலைக்கு அவரை கேட்டு தான் என் தலை இப்படி ஆச்சு. அதுக்கு தைலம் கண்டுபிடிச்சோம், தைலம் கண்டுபிடிச்சோம் சொல்லி நம்ம ஊர் தலையும் போச்சு, அந்த ஊர் மரமும் போச்சு. அப்படி ஒரு அவர் பேசுகிற பொழுது ஏற்கிற குரல் இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு காந்த சக்தி இருக்கும். குரலுக்கு எப்போதுமே ஒரு வலு உண்டு, அது அவரிடத்துல இருக்கு. அவரும் சொல்றாரு தருவதில் தான் அப்படின்றார். அந்த கடைசியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களும் நல்லா பேசுவாங்க, ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. நல்ல ரொம்ப கவனமாக அவங்க வீட்டுக்காரர் அனுப்பிச்சு வச்சுட்டு நிம்மதியாக இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு நான் வெளியில் சாப்பிடலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த மூன்று பேரும் தருவதில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நான் பார்க்குறேன் அங்கேருந்து வரும்போதே ஏதாவது கவர் கொடுக்குறாங்களா, பெட்டி கொடுக்குறாங்களா. இப்போ கான்ஃபரன்ஸ் அப்படின்னாலே முன்னாடி ஒரு வாளி, ஒரு பெட்டி, அது இதெல்லாம் இருக்கும் கூட கிடையலாம். ஒவ்வொருத்தரும் அதை வாங்கின உட்பாடு டக்குன்னு ஒரு கவர், ஒரு பெட்டியை மாதிரி கொடுப்பாங்க கவர். நாங்களும் வரும்போதும் பார்த்தோம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. அதாவது சொல்லிட்டாங்க, ஐயா அது மெம்பர்களுக்கு மட்டும்தான், உங்களுக்கெல்லாம் கிடையாது. அப்போனா உள்ளபடி இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, அப்படின்னா தருவதிலா பெறுவதிலா அப்படின்னு அந்த ஏழு பேருக்கும் இப்போ மனசில் ஒரு கணக்கு வந்திருக்கும். என்றாலும் கூட உள்ளபடியே தருவதில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்ற அணி தொடங்குது. என்ன சொல்ல போகிறாங்க என்பதை நாம் கூர்ந்து கேட்கலாம். இருக்கிற இந்த அவை கேட்பதற்கென்று வந்திருக்கிற அவையாக இருக்குது. அதனால் ரொம்ப தைரியமாக பயப்படாமல் பேசுங்க, எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுங்க. போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய தமிழறிஞர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட இந்த மாபெரும் சபையை வணங்கி மகிழ்கின்றேன். ஆனந்தம் என்பது தருவதிலா பெறுவதிலா அப்படின்னு ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த மாநாட்டுக்கு, இந்த ரோட்டரி மாநாட்டுக்கு கான்செப்டே ஆனந்தம் தான். ஆனந்தம் தருவது அப்படிங்கிறது தான் ஒரு மாநாடாகவே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நடத்துறவங்க யாருன்னு கேட்டா, கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களான ரோட்டரி சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்றால், ஆனந்தம் தருவதில் தான் என்பதை உணர்ந்தவர்கள் மத்தியில வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நடுவர் அவர்களே, எப்போதுமே கொடுக்கும் போது மனசுல ஒரு நெகிழ்ச்சி இருக்கும், வாங்கும் போது நெருடல் இருக்கும், அப்படிதானங்கய்யா? அதே மாதிரி தரும் போது ஒரு நெருடல் இருக்கும் மனசுல. சம்பளம் வாங்கும் போதுமா? அது இல்ல, அந்த கடமை வேற. பொதுவாகவே கொடுக்கிறப்ப இல்லையா, தரும் போது நெகிழ்ச்சி இருக்கும், ஆனால் வாங்கும் போது பெறும் போது ஒரு நெருடல் இருக்கும். அதே போல தரும் போது மகிழ்ச்சி இருக்கும், ஆனால் வாங்கும் போது ஒரு சங்கடம் இருக்கும் மனசு. வாங்கக்கூடிய நிலையில இருக்கமே. நம்மளுடைய பண்பாடே எது? செல்வத்து பயனே ஈதல் தான். செல்வத்தின் பயனே வச்சு அனுபவிக்கிறதுன்னு இல்ல, செல்வத்தின் பயன் மற்றவர்களுக்கு கொடுத்து இன்புறுவதுதான் என்றுதான் நம்முடைய பண்பாட்டில் சொல்லியிருக்காங்க. வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருப்பது அப்படின்னு நம்ம சொல்லல. நடுவரையா, இந்த உலகத்திலேயே நமக்கு மிக உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள்னு நம்ம யார சொல்லுவோம்? இறைவனுக்கு அடுத்தபடியா நம்ம பெற்றோர்கள் தான். அதுல ஏன் அப்படி சொல்றோம்னா, அவர்கள் தருவதில் ஆனந்தப்படுபவர்கள் பெற்றோர்கள். அம்மாவை நினைச்சு பாருங்க, பெத்த அம்மாவை சொன்னயா, அம்மாவை நினைச்சு பாருங்க. தனக்கென சமைக்காத ஒரே ஜீவன்னா அது தாய் மட்டும்தான். அதே மாதிரி தந்தைக்கு என்ன சிறப்பு? தனக்கென சம்பாதிக்காத ஒரே ஜீவன்னா அது தந்தை மட்டுமா தான் இருப்பார். அப்படி பெறுவதில் மகிழ்ச்சி, தருவதில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களாக இருக்கிறாங்கிறத மறந்துடக் கூடாது.
பொதுவாகவே பாருங்களா, யாரா இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது தந்துட மாட்டோமா அப்படிதான் ஆசைப்படுவோம். தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். என்னமா நீங்க சொல்றல விசேஷமா தெரியுது. தா சக்திக்கு உட்பட்டு என்ன இருக்கோ அதை கொடுத்துடணும் அப்படித்தான் நினைப்போம். இதுக்கு வயசு வித்தியாசம் எல்லாம் கிடையாது. பெரிய செல்வந்தர்களா இருக்கணும்னு அவசியம் இல்ல. தருவது என்பது ரத்தத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. மேலூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல பள்ளிக்கூடத்துல பிளஸ் டூ படிக்கிற ஒரு பையன், ராஜா ராம்னு பேரு, எதிரணி ஐயா பேரு, ராஜா ராம்னு ஒரு மாணவர். அவருக்கு மாநில அளவில் ஒரு கலையருவி போட்டியில வெற்றி பெற்றதற்கு ஒரு கேஷ் அவார்டு கிடைச்சது, ஒரு அமௌண்ட் கிடைச்சது. அந்த பணத்தை வாங்கும் போது சந்தோஷப்பட்ட பையன் என்ன பண்ணான் தெரியுமா, தன்னோட வகுப்புல படிக்கிற இன்னொரு பையனுக்கு அதை கொடுத்துட்டான். பெற்றோர்களை சமீபத்தில் இழந்த பையன், இந்த பணம் என்னிடம் இருப்பதை விட அவனிடம் இருந்தால் அதிக பயனுடையதாக இருக்கும் என்பதால் இந்த பரிசு தொகையை அப்படியே அவனுக்கு கொடுக்கிறேன். சரி கொடுத்துட்டியே உனக்கு வருத்தமா இல்லையா? இல்ல, பரிசு பெற்ற போது என்ன மகிழ்ச்சி இருந்ததோ அதை விட இதை தரும் போது எனக்கு கூடுதலாக மகிழ்ச்சி இருந்தது என்று சொன்னான் என்றால் அதாங்க மனிதத்தினுடைய மாண்பு. இதை விட்டுட்டு எப்போதும் வாங்குறது வாங்குறதுனா எப்படி, வாங்கிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் தெரியுமா, இதுக்கு மேல தரமாட்டாங்களா இதுக்கு மேல தரமாட்டாங்களான்னு ஒரு பேராசை வந்துகிட்டே இருக்கும். இருக்கு, நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இருக்கு, அதனாலதான் சொல்றேன், நம்ம எல்லாருக்குமே அப்படி இருக்கும். வாங்கிட்டே இதுக்கு மேல தரமாட்டாங்களா ஒண்ணு, அதுக்கு மேல வாங்குற ஆசை என்ன ஆகும்னா அரசு அலுவலகங்கள்ல பார்த்தா லஞ்சம் வாங்குவது என்ற நிலை வரைக்கும் போய் நிக்குது. வாங்கி கொண்டே இருக்கிறதுல இன்பம் என்று தவறாக நினைக்கிறவங்க அதை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் நம்முடைய அந்த சகாயம் ஐஏஎஸ் என்ற மாவட்ட ஆட்சி தலைவர் சொன்னாரு, படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கா பிச்சை எடுத்தாவது படி, ஆனா பதவிக்கு வந்த பிறகு பிச்சை எடுக்காதேன்னாரு. இவ்வளவு ஆழமாக சொன்ன பிறகும் பெறுவதில் தான் மகிழ்ச்சின்னு எப்படி சொல்ல முடியும்னு தெரியல. நடுவர் அவர்களே ஒருத்தர் இருந்தார், எங்க தெருவில் ஒருத்தர் இருக்காரு, அவர் திடீர்னு சைவமா மாறணும்னு முடிவு பண்ணார். சைவ சாப்பாட்டுக்கு மாற போறேன், அசைவ சாப்பிடுறவரு நான் சைவத்துக்கு மாற போறேன்னு மாறினாரு. ஆனா அப்புறம் ரெண்டு ஒரு வாரம் ஆச்சு, திரும்ப வேண்டாம் நான் அசைவத்துக்கே மாறிட்டேன்னாரு. அப்ப நாங்க சொன்னோம், ஏய் அவங்களால சாப்பிடாம இருக்க முடியலையான்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னாரு, மீன் சாப்பிட வேண்டாம் என்றுதான் நினைத்தேன், ஆனால் மீனவன் சாப்பிட வேண்டாமா அதனாலதான் சாப்பிட ஆரம்பிச்சேன்னாரு. இவர் சாப்பிட்டு தான் அவனும் சாப்பிடுவாங்க, அது வாங்கினாதான் அவனுக்கு தொழில் நடக்கும். இப்படி தருவதில் மகிழ்ச்சி இருக்கிறது என்று நினைக்க கூடியது மனித மனமாக இருக்கிறது. தருவதுனா இருக்கிறவங்க கொடுக்கிறது அப்படியெல்லாம் இல்ல, மனசார கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பெரிய மனதுக்கு சொந்தக்காரர்கள் தான். ஏழ்மை பரதேசி வாழ்க்கை, பசி பட்டினின்னு வாழக்கூடிய, பிச்சை எடுத்து வாழக்கூடிய ஒருத்தர் பால் பாண்டின்னு ஒருத்தர் பேரு, நீங்க பத்திரிகைகள்ல படிச்சிருக்கலாம். பால் பாண்டின்னு ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு மனிதர், வயசானவர், அவர் பிச்சை எடுத்த பணத்துல அவருடைய சொற்ப தேவைகளுக்கு போக மீதி சேமித்து வைக்கிற பணத்தை பக்கத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கு ஏழை குழந்தைகளுக்கு பொருட்கள் வாங்குவதற்கு பயன்படுத்துகிறார் என்றால் ஏழ்மையோ முதுமையோ எதுவுமே தடையில்லை. தருவது இன்பம் என்று ஆகிவிட்டால் அதுதான் குறிக்கோள்னு வாழக்கூடியவங்களை தான் நம்ம இப்ப பாக்குறோம். ஐயா எவ்வளவு சொல்லலாங்கிறீங்க, இப்ப தருவதுன்னா பொருள் மட்டும் அர்த்தம் இல்ல, நம்முடைய உழைப்பை தருவது. பணம் இருக்கிறவங்க பணம் கொடுக்கலாம், இல்லாதவர்கள் என்னுடைய உழைப்பை கொடுத்து இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறேன் என்று கோயில் காரியங்களுக்கோ தர்ம காரியங்களுக்கோ முன் வர்றாங்கன்னா அதுவும் ஒரு பெரிய விஷயம்தான். தருவதுன்னா அதுல உயிரை கொடுக்கறதற்கு தொண்டை தருவதற்கு. சமீபத்துல கர்நாடகா பகுதியில உடுப்பி மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமம், ஒரு மாற்றுத்திறனாளி, சரியா கால் கூட நடக்க முடியாது, ஒரு உணவகத்துல தினக்கூலியா வேலை பார்க்கிறாரு. அவர் நடந்து வந்துகிட்டு இருந்தாரு, ஒரு ரயில்வே டிராக் பக்கத்துல வரும்போது பார்த்தா ரயில்வே தண்டவாளத்துல விரிசல் இருக்கிறத பார்த்தாரு. ஐயோ இவ்வளவு பெரிய விரிசல் இருக்குதே, இது எக்ஸ்பிரஸ் ரயில்கள் எல்லாம் வரக்கூடிய நேரம், அப்படி ரயில்கள் வந்தா விபத்து ஏற்பட்டு பல உயிர்களுக்கு ஆபத்தாயிருமேன்னு அந்த ஒற்றை காலோட இருக்கிற மனுஷன் பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு 3 கிலோமீட்டர் ரத்த கலரியா ஓடி இருக்காரு, கீழே விழுந்து எந்திரிச்சு ஓடி போய் சொல்லி ரயிலை நிறுத்துவதற்கு உதவி செய்தார் என்றால் தன்னையே தருவது இன்பம் என்று நினைக்கிறவர்கள் வாழ்கின்ற மண் நம்முடைய மண். நடுவர் அவர்களே, பணமோ பொருளோ உதவியோ தியாகமோ தருவதில் இருக்கின்ற இன்பம் என்பது பெறுவதில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நம்முடைய இலக்கியங்கள் எல்லாமே அப்படித்தான் சொன்னது, தருவதின் பெருமையைத்தான் நம்ம இலக்கியத்துல எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஈத்துவக்கும் இன்பம், அறம் செய்ய விரும்பு,
ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி இப்படி கொடுக்கறத பத்தியே தான் பேசியிருக்கோம். ஆனா வாங்குறது என்பது ஏற்பது இகழ்ச்சி என்பதுதான் நம்முடைய பாடம். தேடி போய் உதவி செய்வது கூட தருவதும் நமக்கு இன்பத்தை தரக்கூடும். சென்னையில நம்ம வீட்டுக்கு தேடி வந்து உதவி கேட்கறவங்களுக்கு மட்டும் இல்ல, சென்னையில் இருக்கிற ஒரு பெண் சமைத்து பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் சாலை ஓரத்தில் ஆதரவற்று கிடக்கின்ற பிள்ளைகளுக்கு பெரியவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்கள் பசியை தீர்க்கிறார். ஏமா உன்ட்ட வந்து கேட்டாங்களா நீயா கொண்டு போறியா? இல்ல இல்ல, பசிங்கிறது வெறும் உணர்ச்சி அல்ல, அது நம் உயிரின் வலி. அதை தீர்க்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்கிறது என்றால் அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அந்த பெண் தேடி சென்று உதவி செய்கிறார் என்றால் மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் அந்த மனம் உண்டு. பெறுவதில் இருக்கின்ற மகிழ்ச்சி சிற்றின்பம், தருவதில் இருக்கின்ற மகிழ்ச்சி தான் பேரின்பம். அந்த பேரின்பம் தான் ஆனந்தம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தருவதுதான் அதுதான் பேரின்பம், மற்றதெல்லாம் சிற்றின்பம். அதை ரொம்ப நுணுக்கமாக மேலூர் பையங்கிட்டிருந்து தொடங்கி கர்நாடகா வரைக்கும் போய் நிகழ்ச்சிகளை எங்கெங்கேருந்து எடுத்து கொண்டு வர்றாங்கன்னு பாருங்கள். இங்கெல்லாம் இருக்கிற இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா கொடுப்பது தான், தருவது தான், பெறுவது அல்ல.